மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது வாழைப்பழ தோலின் பயன்கள் பற்றி பார்க்கலாம். வாழைப்பழத்தின் பலன்கள் பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம். ஆனால் நாம் வீசி எறியும் வாழைப்பழ தோல் பல வகைகளில் பயன் தருவதாக இருக்கிறது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். மரச்சில்லு, முள் போன்றன பாதங்களில் குத்திவிட்டால் குத்திய இடத்தின் மேல் வாழைப்பழ தோலை மெல்ல தடவுங்கள். பின் அந்த இடத்தில் அழுத்தம் தர முள் எளிதாய் வெளிவந்துவிடும். சொரியாசிஸ் பிரச்சனை உள்ளவர்களும் சருமம் சில இடங்களில் தடித்து சிவந்து கருத்து இருப்பவர்களும் வாழைப்பழ தோலை பாதிப்படைந்த இடத்தில் தொடர்ந்து தடவி வர அரிப்பும் எரிச்சலும் நீங்கி சரியாகும். மருக்களின் மீது வாழைப்பழ தோலை ஒரு துணியால் கட்டி வைத்து பாருங்கள், நல்ல பலன் தெரியும். வாழைப்பழ தோலை பிரிட்ஜில் வைத்து சரும பாதிப்புள்ள எந்த இடத்தில் தடவினாலும் இதமாக இருக்கும். மேலும் வறண்ட சரும பிரச்சனைக்கும் நல்ல தீர்வாகும் வாழைப்பழ தோல். வாழைப்பழ தோல் இயற்கையான பிளீச். காலை மாலை கரைபட்ட பற்களின் மீது தேய்க்க அவை மின்னும். தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டு தோலை பாதங்களில் தேய்த்து கொள்ளலாம். பணம் செலவழிக்காமலே பெடிக்யூர் செய்தது போல் பாதங்கள் பளபளக்கும். இறந்த செல்கள் நீங்கி வளப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இனி வாழைப்பழ தோலை விசிறி எறிய மாட்டீர்கள் தானே? மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.